அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வில்லிவாக்கம் அருகே டிஃபன் பாக்ஸில் நாட்டு வெடிகுண்டு பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அகமது அலி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அகமது அலி, கைது செய்யப்பட்டவர் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அர்னேஷ். வில்லிவாக்கம் பகுதியில் மாமல் கேட்டு கடைகளில் தகராறில் ஈடுபட்ட போது வில்லிவாக்கம் போலீசாருக்கு இது போன்ற ஒரு தகவல் கிடைத்தது. மது போதையில் இருந்த நபர் காவல்துறையினர் அவரை அழைத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அவர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரிய வந்தது. இவர் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள உறவினரின் வீட்டில் தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை அதே பகுதியில் ஒரு பெட்டி கடைக்கு சென்று மது போதையில் இருந்த கார்த்திக் அந்த பெட்டி கடையில் சிகரெட் வாங்கிவிட்டு அதற்கு பணம் தர மறுத்ததோடு அந்த பெட்டி கடைக்காரரை கத்தியை காட்டி விரட்டி மாமல் கேட்டதாக தெரிகிறது. இதனை அடுத்து அந்த பெட்டி கடைக்காரர் இது குறித்து சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவனை அழைத்து அவன் மறைத்து வைத்திருந்த சிறிய அளவிலான கத்தி ஒன்றினை பறிமுதல் செய்தனர். பின்னர் வில்லிவாக்கம் போலீசார் அவனை தொடர்ந்து விசாரணை செய்த போது தன்னை துன்புறுத்தினால் எனது வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாகவும் அதனை காவல் நிலையம் மீது வீசிவிடுவேன் என காவல்துறையினர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கேட்டு அறிந்து போன போலீசார் அவன் சொன்னது உண்மைதானா என்பது குறித்து ஆராய அவனை அவனது இல்லத்துக்கு அழைத்து சென்று சோதனை செய்தனர். அப்போது டிஃபன் பாக்ஸில் இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை அவன் மறைத்து வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். உடனடியாக இது குறித்து வில்லிவாக்கம் காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். இதனை அடுத்து கார்த்திகேயனை உடனடியாக கைது செய்த வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் அவன் மீது சமூக அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், வெடிகுண்டு தயாரித்தல், சட்டவிரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்போது அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். சமீபத்தில் ஆளுநர் மாளிகை வளாகத்தில் தர்கா வினோத் என்ற நபர் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அரங்கேறியது. தற்போது நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி அகமது அலி.